குழந்தையின் சடலத்துடன் நோயாளர் காவு வண்டியில் குற்றச்சாட்டு இலங்கையில் ஒரே இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அடையாள அட்டைகள் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் முட்டை விலை குறித்து புதிய தீர்மானம் காணிக்கொள்ளைகளை அமலப்படுத்திய சாணக்கியன் அதிகாரிகள் திணறல் மனித உரிமைகளுக்கான குரலை கனடா நிறுத்தாது ஜஸ்டின் ட்ரூடோ வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண கடையடைப்பிற்கு அழைப்பு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உணவு திருவிழா சீனாவில் பாடசாலை உடற்பயிற்சி மேற்கூறையடிந்து விழுந்ததில் பதினொரு பேர் பலி உயிரிழந்த குழந்தையின் சடலத்துடன் நோயாளர் காவு வண்டியில் வந்த இளம் தாயை பல மணி நேரம் நோயாளர் காவு வண்டியில் காக்க வைத்திருந்ததாக போதனா வைத்தியசாலை நிர்வாகம் மீது குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்து மௌலிசனும் ஒன்பது மாத குழந்தை நேற்றைய தினம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தாய் பாலறுந்திய நிலையில் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்து மௌலிசனும் ஒன்பது மாத குழந்தை நேற்றைய தினம் திங்கட்கிழமை தாயின் பாலருந்திய நிலையில் பால் புரைக்கேறியுள்ளது அடுத்து பெற்றோர் குழந்தையை நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை உயிரிழந்து விட்டது என வைத்தியர் அறிக்கையிட்டார் குழந்தையின் சடலத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறு பெற்றோர் வைத்தியசாலையில் கோரியபோது ஜாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியின் ஆலோசனையை பெற்று சடலத்தை கையளிக்கலாம் என நெடுந்தீவு வைத்தியசாலையில் கூறியுள்ளனர் சட்ட வைத்திய அதிகாரியை நெடுந்தீவு வைத்தியர் தொடர்பு கொண்ட போது குழந்தையின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் சடலத்தை ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு பணித்துள்ளார் இதனையடுத்து குழந்தையின் தாயிடம் குழந்தையின் சடலத்தை ஒப்படைத்து ஜால் போதனா வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைக்குமாறு கூறி அனுப்பி வைத்துள்ளனர் தாய் தனது குழந்தையின் சடலத்துடன் நெடுந்தீவிலிருந்து படகில் குறைகட்டுவான் பகுதிக்கு வந்து அங்கிருந்து வேலனை வைத்தியசாலை நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்து அதில் குழந்தையின் சடலத்துடன் தாய் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்துள்ளார் ஜாழ்போதனா போதனா வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டியில் எவ்வாறு சடலத்தை ஏற்ற முடியும் என கேள்வி எழுப்பி தாயை நோயாளர் காவு வண்டியிலிருந்து இறங்க விடாமல் பல மணி நேரம் குழந்தையின் சடலத்துடன் காக்க வைத்துள்ளனர் பின்னர் நீண்ட இழுபறிகளின் பின்னர் தாயை நோயாளர் காவு வண்டியிலிருந்து இறங்க அனுமதித்து குழந்தையின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக பிரேத ரயில் ஒப்படைக்க அனுமதித்துள்ளனர் மனிதாபிமானமின்றி குழந்தையின் சடலத்துடன் தாயை நீண்ட நேரம் நோயாளர் காவு வண்டியினுள் காக்க வைத்துள்ளமை தொடர்பில் பலரும் அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காலி ஒரப்பு உள்ள மாநகர சபை கட்டடத்தின் கூரை பகுதியில் வெற்று பணப்பைகள் தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்ட அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மாநகர சபையில் பணிபுரியும் ஊழியர்கள் சிலர் இந்த கட்டடத்தின் கூரை பகுதியின் மேல் வளர்ந்துள்ள மரக்கிளைகளை அகற்றும் போதே இந்த ஆவணங்களை கண்டெடுத்துள்ளனர் பேருந்துகள் வீடுகள் போன்ற இடங்களில் திருடப்பட்ட இவற்றை திருடியவர்கள் அப்பகுதியில் எறிந்துவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த ஆவணங்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவில் சதோச ஊடாக இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த வாரத்தில் சதோச ஊடாக குறித்த முட்டைகளை முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு நுகர்வோருக்கு விற்பனை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை உணவகங்களுக்கு மாத்திரம் மொத்த விலையில் விற்பனை செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் தற்போது சந்தையில் ஏற்பட்டுள்ள முட்டை விலை அதிகரிப்பை கொண்டு அதனை நுகர்வோருக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை சதோஷம் மற்றும் பல்பொருள் அங்காடிகளுக்கு விடுவிக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாளாந்தம் சுமார் ஒரு லட்சம் முட்டைகளை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புளுமட்டுவான் ஓடையில் இடம்பெறும் காணிக்கொள்ளை தொடர்பான விடயத்தை மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் திரையிட்டு அம்பலப்படுத்தியுள்ளார் நேற்றைய தினம் செங்கலடி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் இதனை திரையிட்டு காட்டியுள்ளார் மானோடையில் காணப்படும் அரச காணியின் பல ஏக்கர் நிலங்களை ஒரு சில நபர்கள் உயிரோடு இல்லாத மற்றும் வாக்காளர் அட்டையில் பெயரில்லாத நபர்களது பெயர்களை பயன்படுத்தி அந்த நிலங்களை உரிமையாக்கி அங்கு காடழிப்பு செய்து நிலம் சீர் செய்யப்பட்டு எல்லைகளிடும் நடவடிக்கைகளில் கடந்த சில வாரங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த செயற்பாடானது அப்பிரதேச செயலாளர் அந்த இடத்திற்கு பொறுப்பான கிராம அலுவலர் வனலாக அதிகாரிகள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தெரியவில்லை என கூறப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் சாணக்கியன் குறித்த அதிகாரிகள் முன்னிலையில் திரையிட்டு காட்டியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெறுப்பிற்கும் வன்முறைக்கும் எதிராக எப்போதும் குரல் கொடுப்பதற்கு உறுதியுடன் இருப்பதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று நாற்பது ஆண்டுகள் நிறைவினை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக கொடூரமான படுகொலைகள் இடம்பெற்றிருந்தன இந்த சம்பவங்களில் ஆயிரக்கணக்கானவர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருந்தனர் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இடம்பெயர்ந்ததுடன் பலர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டனர் கறுப்பு ஜூலையின் எதிரொலி ஆயுத போராட்டமாக உருவெடுத்தது சோகமான இந்த நாளில் நாம் தமிழர்கள் கனேடியர்கள் மற்றும் ஏனைய கனேடியர்களுக்கு இணைந்து பாதிக்கப்பட்டோரை நினைவேந்துகின்றோம் உறுப்பிற்கும் வன்முறைக்கும் எதிராக எப்போதும் குரல் கொடுப்பதற்கு உறுதியாயிருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொக்கு மனித புதைகுலி நீதி கோரி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பூரண ஹர்த்தாலை மேற்கொள்ள வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது ஜாலு ஊடகமையத்தில் நேற்று இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வட்வாகல் பாலத்தில் ஆரம்பித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தை நோக்கி பேரணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த ஹர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரும் அரசியல் கட்சிகளும் எந்தவிதமான பேதவின்றி ஆதரவளிக்க வேண்டும் என்பதுடன் வர்த்தகர்கள் விவசாயிகள் கடத்தொழிலாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவளிப்பதுடன் முல்லைத்தீவில் இடம்பெறவுள்ள உள்ள போராட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜால்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ மற்றும் வணிக பீடத்தில் சுற்றுலா விருந்தோபல் முகாமித்துவ கற்கள் துறை இரண்டாம் வருட மாணவர்களின் தலைமையில் உணவு திருவிழா நேற்று இடம்பெற்றுள்ளது நேற்று திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் திருநெல்வேலி பால் பண்ணைக்கருகில் அமைந்துள்ள முகாமித்துவ மற்றும் வணிக பீட வளாகத்தில் இந்த உணவு திருவிழா இடம்பெற்றது இந்த நிகழ்வினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா ஆரம்பித்து வைத்திருந்தார் மேலும் யாழ் பல்கலைக்கழக முகாமித்துவம் மற்றும் வணிக பீட பேடாதிபதி பன்னிமலதாசன் சுற்றுலா விருந்தோமல் முகாமித்துவ கற்கைகள் துறை தலைவரும் பேராசிரியருமான சி சிவனேசன் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் மாணவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் வடகிழக்கு சீனாவில் உள்ள பாடசாலையொன்றின் உடற்பயிற்சி கூடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மாணவிகள் உட்பட பதினொரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் நடந்தபோது உடற்பயிற்சி கூடத்தில் பத்தொன்பது பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது முதற்கட்ட விசாரணையில் ஃபெர்லைட் எனப்படும் கனிம கட்டுமான பொருளை மேற்கூரையில் வைத்து கட்டியது தெரிய வந்துள்ளது அதிகப்படியான நீரை இந்த கனிமப் பொருள் உறிஞ்சும் தன்மை கொண்டது எனவே மழை நீரில் நனைந்து அதிக எடை கூடியதில் மேற்கூரை சரிந்து விழுந்துள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன